அன்பு குழந்தைகளுக்கு எல்லாமெல்லாம் அருள் அனுபவமும் பொருள் அனுபவமும் அளித்து உங்களை வாழ்வாங்கு வாழ வைக்க நான் அனுதினமும் பிரார்த்தனை செய்கின்றேன். குழந்தைகள் அனைவரும் 5 நிமிட பதிவாவது எங்களுக்கு போடுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றார்கள். எனக்கும் அந்த 5 நிமிட பதிவு போட வேண்டும் என்னும் ஆசைதான். நான் உங்களுக்காக அந்த பதிவை போடவில்லை, என்னில் நானே தோய்ந்து கொள்வதற்காக அந்த பதிவை நான் போடுகின்றேன். அது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருந்தால் அது பேரண்ட நாயகனுடைய திருக்கருணையை தவிர என்னால் செய்யப்பட்டது அல்ல. திருமூலர் திருமந்திரத்திற்குள் நான் நுழையும் போது அதனுடைய நீள அகலமோ அதனுடைய வீச்சும் வீரியமோ இவ்வளவு ஆழமாக இருக்கும் என்று நான் கனவில் கூட கண்டதில்லை. அதனுடைய ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய நாடி நரம்புகளை அசைக்கும் வண்ணமாக அது உள்ளது. பேரண்ட நாயகன் எவ்வளவு திருக்கருணை செய்து திருமூலரை நமக்கு இந்த அருள்தோய்ந்த அனுபவத்தை அருளி செய்துள்ளான் என்று நினைக்கும் போதே எனக்கு வார்த்தைகள் எதுவும் வரவில்லை. நான் அதில் போயும்போது என்னை மறந்து விடுகின்றேன். சொல்லும் பொருளும் இறந்த ஒன்றை, சொல்லற்கு அறிய ஒன்றை, வார்த்தைகளால் வடிக்க இயலாத ஒன்றை, உணர்வு 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 அதையும் கடந்து நின்ற உணர்வை மட்டுமே பேசக்கூடியதை, ஊன் நாடி நாடி வந்து உளம்புகுந்த அனுபவத்தை, அதை எவ்வாறு நான் சொல்வது என்றே தெரியவில்லை. நான் எழுதியது மிக 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 அல்பமானது. ஆனால் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புவதோ ஏராளம் ஏராளம் ஏராளம். என்னால் வாய் வார்த்தை கொண்டு அதை பகிர்ந்து கொள்ள இயலவில்லை. உணர்வில் வடிக்கலாம் என்றாலோ சிறிது நேரத்தில் என் உணர்வு தலை தடுமாறி விடுகின்றது. அதனால் அந்த உணர்வு நிலையிலும் என்னால் நிற்க இயலவில்லை. எல்லாமல்லானுடைய கருணையினால் எல்லாம் அல்லாஹ்வுடைய கருணையினால் நான் அந்த உணர்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ள மிகவும் முயற்சி செய்கின்றேன். நீங்கள் அனைவரும் இந்த அருள் அனுபவத்தை பெற வேண்டும். இது அருள் அனுபவம் அல்ல, அகண்ட வியாபகமானது, சொரூப சிவமானது. இதற்கு வார்த்தைகளே இல்லை வடிப்பதற்கு. ஒவ்வொரு நாடி நரம்புகளும் 72,000 நாடி நரம்புகளிலும் பெற வேண்டிய அனுபவம் இது. மனித உயிர் எடுத்த ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேண்டிய அனுபவம் இது. நாம் வீணே பொழுதுபோக்கின்றமே என்று நினைக்கும்போது எனக்கு என்னை பற்றிய ஒரு குற்ற உணர்வு வருகின்றது. திருமூலர் அனுமதி அளித்தால் மீண்டும் இந்த திருச்சிந்தனையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆனால் எனக்கு இந்த திருச்சிந்தனைக்குள் மூழ்கும் போதே இந்த உடல் ஒரு ஃப்ரேம், அதை கட்டு அவிழ்த்து விட்டு அந்த அகண்ட வியாபகத்தோடு அந்த சொரூப சிவத்தோடு நான் கலந்து கரைந்து விடவே நான் விரும்புகின்றேன். எல்லாம் எல்லாம் திருக்கருணையினால் இது உங்கள் அனைவருக்கும் ஓர் அருள் அனுபவத்தை தரும். சிறிது காலம் பொறுமையாக இருந்தீர்களேயானால் நான் இந்த திருச்சிந்தனையை தீர்த்தி முடித்துவிட்டு மீண்டும் உங்களுக்கு எம்பெருமான் என்னை பேச அனுமதித்தால், என் உணர்வில் நின்று அவன் தலைப்பட்டு நின்றால் என்னால் முடிந்ததை நான் உங்களுக்கு செய்கின்றேன். இது என் செயல் அல்ல, எம்பெருமான் செயல். நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நிறைய விரும்புகின்றேன். ஆனால் என்னுடைய உணர்வு அதிலே தோய்ந்து விடுகின்றது. எனக்கு வார்த்தைகள் வரவில்லை, செயல்பட முடியவில்லை. சிந்தனை முழுதும் அதிலேயே தோய்ந்து இருப்பதனால் எனக்கு வெளி உலக சிந்தனை வருவதற்கு நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டது. நான் இந்த 1 மாதத்திற்குள் 3,000 பாடலும் திருத்தி விடுவேன் என்ற ஆசையில்தான் போனேன். ஆனால் என்னால் 3,000 பாடலும் திருத்த இயலவில்லை. 1,000 பாடல் சொல்லளவாக பொருள் அளவாகத்தான் திருத்தி உள்ளேன். உணர்வு அளவாக என்னால் உங்களால் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் ஓரளவு நான் பேசும்போது அந்த உணர்வாற்றலை உங்களுக்கு சொல்ல முடியும் என்று திருமூலர் எனக்கு நம்பிக்கை அளித்துள்ளார்.
மீண்டும் திருவருள் பூக்கி வைத்தால் நான் உங்களோடு திருச்சிந்தனையோடு திருமூல திருச்சிந்தனையோடு மீண்டும் லைனுக்கு வருகின்றேன். அந்த 3000 பாடலும் நான் சொல்லலை, நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகன் அப்படின்பாரு. தன் அடிகளை நாயேனை உணரச் செய்த நாயகன் அவன். அவனை நினச்சி நான் உங்கள்கிட்ட எதையும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் இப்போ உங்களுக்கு பதிவு போட்டது மிக சின்னது, நான் எவ்வாறு பதிவுதுங்கிறது தெரியலை, எனக்கு பேச்சும் வரலை. இந்த உணர்வு உங்களை அப்படியே கவ்வி கொண்டதானால் அதுவே நான் செய்த தவத்தின் பயன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த உணர்வில் தோய்ந்து நீங்கள் அந்த தேவார திருவாசக பதிகங்களில் அந்த திருமந்திர சிந்தனையில் நம்மளுடைய வாழ்நாளில் உள்ள எஞ்சிய காலத்தை நாம் கழிப்பதற்கு எம்பெருமானை நான் துணைக்கு வேண்டுகின்றேன். விரைவில் இந்த 3000 பாடலையும் திருத்திட்டு உங்களுடைய லைனுக்கு இறைவன் அனுமதி அளித்தால் வந்து மீண்டும் திருமந்திரத்தை முதலிலிருந்தே சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். எம்பெருமான் கூட்டி வைக்க நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்கள். மிக நீள அகலம் காண முடியாத ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை ஆரறிவார் இதன் அகலமும் நீளமும். இந்த அகல நீளம் காண முடியாத அது அகண்ட விஸ்வமானது எங்கும் நிறைந்தது. அது நமக்குள்ள வந்து இவ்வளவு அற்புதம் செய்ய முடியும் அப்படிங்கிறத நினைச்சா சாதாரணமாக ஒரு ஒன்றுக்கும் பத்தாத புலன் வழியும் பொறி வழியும் சென்று நம்ம எவ்வளோ வீணாக்கிக்கிட்டு இருக்கோம். இந்த புலன் நுகர்ச்சிகளை எல்லாம் பேரண்ட நாயகனை உணரும் புலன் நுகர்ச்சிகளாக, இந்த பொறி நுகர்ச்சிகளெல்லாம் பேரண்ட நாயகனை உணரும் பொறி நுகர்ச்சிகளாக, இந்த அனுபவங்களை எல்லாம் அந்த பேரின்ப நுகர்ச்சிகளாக நம்மளால் மாற்ற முடியும், மாற்றி தருவான் இறைவன் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையில் இங்கே எல்லாரும் அந்த திருச்சிந்தனையில் நீங்கள் மூழ்குங்க. நான் கூடிய சீக்கிரம் இந்த இதுவரைக்கும் நான் 1200 பாடல் தான் ஓட்டியிருக்கிறேன், நான் 1800 திருத்த வேண்டியிருக்கு. அதை எந்த அளவுக்கு நான் திருத்த போகிறேன்னு தெரியல. திருத்தி முடித்த உடனேயே இந்த ஃப்ரேம் உடையாமல் இருந்தால் நான் மீண்டும் உங்களோடு தொடர்பு கொள்கின்றேன். எல்லாம் வல்லம் உங்களோடு துணை நிற்க பிரார்த்திக்கிறேன்.